ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைப்பிஸ்ட்டுக்கான டே 4க்கான கவுன்சிலிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ ஃபில் ஆகியிருக்கு, எவ்வளோ ஆப்சண்ட் இருக்காங்க, என்னென்ன கம்யூனிட்டிக்கு மிக முக்கியமான எவ்வளோ ரிமைனிங் போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். அந்த வீடியோ பார்க்குற எல்லாமே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் ஒன் அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் கம்ப்ளீட்டாக எல்லா எக்ஸாமுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கவுன்சிலிங் சம்மந்தமானது டைரெக்டாக அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டைரெக்டாக உங்களுக்கு இதில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே இதில் வந்துடுது. நான் போடுற எக்ஸாம் அனவுன்ஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆயிரும். அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ கீழே இருக்கிற டைரெக்டாக வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், டெலிகிராம் லிங்க்கு, எல்லா சோசியல் மீடியா லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராமில் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் டெலிகிராமை கிளிக் பண்ணும்போது ஓகே, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூவாக ஒரு காலம் வந்து, அதாவது டெலிகிராம் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட டெலிகிராம் ஐடி மந்த்ரா தீபக் எம்டி, ஓகே, இதில் வந்து ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு காலம் போனீங்கன்னா எல்லா ஃபைலுமே வந்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், ஓகே, டே 4 வரைக்கும். ஸோ டோட்டலாக 1446 வந்து ஃபில்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் 1925 வந்து இருக்குது, ஓகேங்களா. அதாவது இன்றைக்கி மட்டுமே எவ்வளோ பேர் ஆப்சண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஜஸ்ட் ஃபைவ் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க, ஓகே. ஸோ இது வரைக்கும் டே 4 வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ பேர் ஆப்சண்ட் அப்படின்னா 154 மெம்பர்ஸ், 154 பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அதாவது டே 4 இன்றைக்கி மட்டும் எவ்வளோ பேர் அப்படின்னா ஒன்லி 5 மெம்பர்ஸ் மட்டும் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க, ஓகே. ஸோ அப்போ கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஜென்ரல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஜென்ரலில் 308 ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் 217 மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது, ஓகே. அண்ட் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 85 ஃபில் ஆகிடுச்சு, ரிமைனிங் 53 சீட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் 26 ஃபில் ஆகிடுச்சு, ரிமைனிங்கில் 18 சீட் மட்டும் இருக்குது. அண்ட் ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேன் வித் பிஎஸ்டிஎம்மில் 3 சீட் வந்து ரிமைனிங் இருக்குது, 3 ஃபில் ஆகிருக்கு, ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் எதுவுமே இது பண்ணல, ஜென்ரலில் முல்டா மட்டும் 2 சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் விமன்ஸ் பார்க்கும்போது 119, ஓகே, 119 சீட் வந்து ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் ஒன்லி 73 மட்டும்தான் இருக்குது, ஓகே. அண்ட் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 32 ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 21 இருக்குது, ஓகே. டிடபிள்யூ கண்டிப்பாக கிடையாது, ஆல்ரெடி ஃபில்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி டெஃப் வந்து 20 இது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபில் ஆகலை. அண்ட் தென் முல்டாவும் இன்னும் ஃபில் ஆகலை, ஓகே. நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டியில் ஜென்ரலில் 178 ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 236 மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 52 ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 56 வந்து இருக்குது. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனில் 17 ஃபில்ட் ஆயிருக்கு, ரிமைனிங் 22 இருக்குது. அண்ட் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியும் இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகலை, எக்ஸப்ட் முல்டா மட்டும் ஒரே ஒரு சீட் மட்டும் ஃபில்ட் ஆகிருக்கு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிசி விமன்ஸ். ஸோ பிசி விமன்ஸை பொறுத்த வரைக்கும் 86 வந்து ஃபில்ட் ஆகிருச்சு, ரிமைனிங் 103 வந்து இருக்குது. பிசி விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 18 ஃபில்டு, ரிமைனிங் 20 இருக்குது. அண்ட் தென் டிடபிள்யூ இது எதுவுமே ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் கம்ப்ளீட்டாக இது முடிஞ்சிருச்சு, ரிமைனிங் இருக்க ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே வந்து இன்னும் ஃபுல்லாக கிடையாது. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டியான எம்பிஎஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது 156 வந்து ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 184 வந்து இருக்குது. அண்ட் தென் எம்பிசிக்கு ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 34 ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 50 சீட் வந்து இருக்குது. அப்போ எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அரௌண்ட் 230 சீட் வந்து இங்கே இருக்குது. அதேமாதிரி பிசி ஜென்ரல் இதை மேல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா அரௌண்ட் ஒரு 280 சீட் வந்து இங்கே இருக்குது, ஓகே. பிசி ஜென்ரலில் பிசி விமன்ஸுக்கு ஒரு 120 சீட் இருக்குது. ஸோ இன்னும் ஆகஸ்ட் 30 வரைக்கும் கம்பல்சரி, ஆகஸ்ட் 30 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் வந்து ஹோப் விட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிசியில் எக்ஸ் சர்வீஸ் மேனில் 8 வந்து ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 11 இருக்குது.
பிஎஸ்டிஎம்மில் ஒரு சீட்டு ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் த்ரீ இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் எதுவுமே ஃபில்லாக கிடையாது. நெக்ஸ்ட்டு எம்பிசியில் விமென்ஸில் பார்க்கும்போது 63 ஃபீல்டு, ரிமைனிங் 77 இருக்குது. எம்பிசி விமென்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 20 ஃபீல்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் 13 சீட்டு வந்து இருக்குது. ஸோ விமென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே அரௌண்ட் ஒரு 90 சீட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு வந்து பார்த்தீங்க எவ்வளோ அப்படின்னா, இங்கே ஒரு 230 ப்ளஸ் ஒரு 90 சீட்டை வந்து கம்ப்ளீட்டாகவே இன்னும் ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், எம்பிசியில் டிடபிள்யூ எதுவுமே கிடையாது, பிளைண்டு முல்டாவும் இன்னும் ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு பிசிஎம் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிசிஎம் ஸ்டார்ட்டே ஆகலை. பிசிஎம் ஜென்ரலாக யாரும் இன்னும் எடுக்கலை. பட் பிசிஎம் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் ஒரு சீட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் 20 சீட் இருக்குது. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு சீட் வந்து ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் 3 இருக்குது. ஓகே, ஸோ ஆர்த்தோவில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஃபில்ட் ஆகலை, டெஃபும் இன்னும் ஃபில்ட் ஆக கிடையாது. நெக்ஸ்ட்டு பிசிஎம் விமன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 17 சீட்டு, அதை 17 இன்னும் எதுவுமே ஃபில் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மும் அப்படி தான் இருக்குது. பிசிஎம் டிடபிள்யூ க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 சீட்டு வந்து இன்னும் உங்களுக்கு ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் 47 இருக்குது. 3 சீட்டு போக ரிமைனிங் 47 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் எதுவுமே ஃபில்லாக கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயும் இன்னும் இது ஃபில் ஆகலை. பிளைண்ட் ஆர்த்தோ இதில் ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் எதுவும் ஃபில் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ விமன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரே ஒரு சீட் மட்டும் ஃபில் ஆகிருக்கு, ரிமைனிங் 10 சீட் அப்படியே தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்லேயும் இன்னும் எதுவும் ஃபில்லாக கிடையாது, 18 out of 18 அப்படியே தான் இருக்குது. டிடபிள்யூவில் எஸ்சிஏ டிடபிள்யூவில் 5 சீட்டு ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் 17 இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரி வைஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எஸ்சி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 46 வந்து ஃபில்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் 192 சீட்டு வந்து இங்கே இருக்குது. எஸ்சி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 16 ஃபில் ஆகிடுச்சு, ரிமைனிங் 51 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் அரௌண்ட் ஒரு 240 சீட் வந்து இன்னும் ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது, 240 சீட். ஓகே, ஆல்ரெடி இல்லாமல் ஜென்ரல்லையும் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ் சர்வீஸ் மேனில் 3 சீட்டு ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் 16 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் வித் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு சீட் மட்டும் ஃபில்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் 3 இருக்குது. பிளைண்ட் ஆர்த்தோ இதில் ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் இதுவும் ஃபில் ஆகலை. ஸோ இப்போ எஸ்சி கேட்டகரியில் விமன்ஸை பொறுத்த வரைக்கும் 16 உங்களுக்கு ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் 85 இருக்குது. விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 10 ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் 25 இருக்குது. இதில் ஒரு 110 சீட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் ஒரு 110 சீட்டும் ப்ளஸ் இதில் ஒரு 240 சீட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ 340 சீட் வந்து நியர்பை ஜென்ரலுக்கு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. 340 ப்ளஸ் அடிஷ்னலாக ஜென்ரலுக்கு ஜென்ரல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கதே நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டிடபிள்யூ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எதுவுமே ஃபில் ஆகலை. செப்டம்பர் 7 அப்புறம் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு எதுவும் ஃபில்லாக இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக இன்றைக்கி மட்டும் ஆப்சன் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 5 மட்டும்தான் ஆப்சன்ட் ஆகியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஆப்சன்ட் எவ்வளோ அப்படின்னா 154 வந்து. ஸோ டோட்டல் ஆப்சன்ட், ஓகே, ஸோ டோட்டலாக 1200 எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதாவது 1600 எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1446 வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 154 வந்து நமக்கு ஆப்சண்ட்டாக இதுலேயே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, நாளைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இதுக்கான PDF வந்து நம்மளோட டெலகிராமில் கொடுத்துருக்கோம், அதை தெளிவாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much.